முன்ஜாமீன் உத்தரவை மீறி தொழிலதிபர் ஒருவரை கைது செய்த குஜராத் போலீஸ் மற்றும் அவரை காவலில் விசாரிக்க அனுமதித்த குஜராத் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சிவில் வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் துஷார்பாய் ரஜினிகாந்த் என்பவருக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் எட்டாம் தேதி முன்ஜாமீன் வழங்கியிருந்தது ஆனால் தொழிலதிபர் துஷார்பாயை காவலில் எடுத்து விசாரிக்க குஜராத் மாநிலம் வெசு காவல்நிலைய ஆய்வாளர் சூரத் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட கூடுதல் தலைமை மாஜிஸ்திரேட் தொழிலதிபரை நான்கு நாள் போலீஸ் காவலுக்கு அனுப்ப உத்தரவிட்டார் முன்ஜாமீன் பெற்ற பிறகும் நான்கு நாள் போலீஸ் காவலுக்கு அனுப்பிய சூரத் மாஜிஸ்திரேட் உத்தரவை எதிர்த்து அந்த தொழிலதிபர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார் போலீஸ் காவலில் இருந்தபோது காவலர்கள் தம்மை அடித்து உதைத்ததுடன் மிரட்டியதாகவும் புகார் தெரிவித்தார் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் சந்தீப் மேதா குஜராத் நீதிபதிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தொழிலதிபருக்கு முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் போலீஸ் காவலுக்கு அனுப்பியது ஏன் என்றும் காவலில் எடுக்க குஜராத் போலீஸ் மனு தாக்கல் செய்தது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் தொழிலதிபரை போலீஸ் காவலுக்கு அனுப்பிய மாஜிஸ்திரேட்டுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் குஜராத் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சூரத் நகர காவல் ஆணையர் துணை ஆணையர் வெசோ காவல்நிலைய ஆய்வாளருக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறிய காவல் ஆய்வாளர் சூரத் நகர கூடுதல் தலைமை மாஜிஸ்ட்ரேட் இருவரும் பாடம் கற்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் மாஜிஸ்ட்ரேட்டையும் காவல் ஆய்வாளரையும் நான்கு நாள் சிறையில் அடைத்தால் என்ன என்று கேள்வி எழுப்பினர் தொழிலதிபர் துஷார்பாயை காவலில் எடுத்த நாளில் காவல் நிலையத்தில் சிசிடிவி செயல்படவில்லை என்பது திட்டமிட்ட செயல் என்று கண்டித்த நீதிபதிகள் சிவில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை போலீஸ் காவலில் அனுப்ப கோரிய குஜராத் போலீசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டவர்களை குஜராத் டிஜிபி தமது பொறுப்பில் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரத் மாஜிஸ்திரேட் வெசு காவல்நிலைய ஆய்வாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர்